தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என இந்திய தேர்தல் ஆணையர் ஓம் பிரகாஷ் ராவத் தெரிவித்துள்ளார். தமிழகம், கேரளம், புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக 5 மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் மத்திய தேர்தல் ஆணையர் ஓம் பிரகாஷ் ராவத் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று கூறினார். இதனிடையே தமிழகத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டுவரப்பட உள்ளன. இதையொட்டி கிடங்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் வாக்கு எண்ணும் மையத்தையும் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் நேரில் ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டத்திற்கு தேவையான இவிஎம்கள் எல்லாம் குஜராத் மாநிலத்திலிருந்து அனுப்பப்பட இருக்கின்றது. அதன் பொருட்டு அந்த இவிஎம்கள் எல்லாம் வைப்பதற்கு தேவையான கொடோன்கள் போன்றவைகள் எல்லாம் எஸ்பி அவர்களுடன் இணைந்து கூட்டு தணிக்கையானது செய்யப்பட்டுள்ளது. அந்த வைக்கப்படக்கூடிய கொடோன் உள்ள வசதிகள், அதனுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்றவற்றிற்கெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டது.